தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பந்தியின் செய்தியாக நாம் கேட்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக நம் ஒவ்வொருவரும் பயபக்தியோடு கூட நாம் காணப்படுவோமாக. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய தியாகத்தை குறித்து நாம் இன்றைக்கு செய்தியாக, கர்த்தருடைய பந்தியின் செய்தியாக நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இது என் சரீரம், என்னுடைய சரீரம் யாருக்கானது என்றால் உங்களுக்கானது. யாருக்கானது? நமக்காக. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இது என்னுடைய சரீரம் உங்களுக்காக என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 11:24 வாசிக்கும் பொழுது, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். தொடர்ந்து கீழே 25 வசனத்தில், இது என்னுடைய ரத்தம், இது என்னவாக இருக்கிறது என்றால் புதிய உடன்படிக்கைக்குரியதாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார். இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், இது உங்களுக்காக, இது புதிய உடன்படிக்கைக்குரிய என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நமக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் பிரதானமான கட்டளையை கொடுத்து கடந்து சென்றிருக்கிறார். அவர் உன்னதத்தில் இருக்கிறார். அவருடைய தியாகங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் 5:22 நாம் பார்க்கும் பொழுது, எபேசியர் 5:22 அவருடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இரத்தத்தையும், அந்த உயிர் உள்ளவர் மரித்தே சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கக்கூடிய நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து, நமக்கு அவருடைய தியாகத்தை நாம் பார்க்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாக அவர் என்ன செய்தார்னால் ஒப்புக்கொடுத்தார். நாம தேவனுக்காய் இயேசுக்காய் வசனங்களை கேட்பது நிமித்தமாக நாம் என்ன தியாகம் செய்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்துட்டார். நம்முடைய தியாகம், இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தை குறித்தும் நம்முடைய தியாகங்களை குறித்தும் நாம் என்ன செய்வோம் என்றால் வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து தம்மை சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக அவர் என்ன செய்தார் என்றால் ஒப்பு கொடுத்தார். நான் பாவ மன்னிப்புக்கு என்று நம் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். நம்ம எதை தியாகம் செய்திருக்கிறோம், நம்ம எதை தியாகம் செய்திருக்கிறோம், உயிர் உள்ளவருடைய தியாகத்தை நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு ஒரு மகா மேன்மையாக இருக்கிறது. அவரும் தேவனுடைய மகனாக இருக்கிறார், நாமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவரு பாவத்தில் இருந்து நம்மளை ரட்சிக்கிறவர் என்று நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவர் பாவத்திலிருந்து சகல பாவங்களையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் நீக்குகிறவராக இருக்கிறார். அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். ஆனா நாம தியாகம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட பாவம் இருக்கிறதா? பாவத்தை தியாகமாக பாவங்களை மன்னித்தார் அல்லவா? நம்ம எப்படி இருக்கிறோம்? உதாரணத்துக்கு, அவர் பாவத்தை அனுமதிக்காத அவர் யார் என்றால் பரிசுத்தர். அவர் யாரு?
பாவத்தை அனுமதிக்காத பரிசுத்தர். நாம யாரு? நாம எல்லாம் வேதம் சொல்கிறது பாவி. அப்ப பாவம் மன்னிப்பு கஞ்சு திருமுழுக்கை பெற்றவர்கள் என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும்? இது எத்தனாவது மாசம்? அஞ்சாவது மாசம். அது நாலாவது மாசம். இன்னைக்கு எத்தனாம் தேதி? ஒன்னாம் தேதியா? ஒன்பதாம் தேதி. அப்போ ஒன்பதாம் தேதி கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் எதற்காக வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய பந்திலே பங்கு பெறும்படியாக வந்திருக்கிறோம். நாம் அதில் எப்படி பங்கு பெற வேண்டும்? பாவத்தை அனுமதிக்காத பரிசுத்தர். உங்களுக்கு தெரியும் ஏதாவதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள வந்து அனுமதிச்சிருக்கிறோம், எதெல்லாம் நம்முடைய ஆத்ம வாழ்வை நம்ம கெடுத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தியாகம் செய்வாங்க, நம்மளெல்லாம் தியாகம் செய்ய முடியுமா? அந்த உயிர் உள்ளவருடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் அவர் தியாகமாய் ஒப்பு கொடுத்ததான காரியங்களிலே ஆழமாய் நாம் பார்க்கும் பொழுது, கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின், கலாத்தியர் ஒன்று நான்கிலே அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத இந்த உலகத்திலிருந்து பிரபஞ்சத்தின் விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருடைய பாவங்களுக்காக அல்ல, நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்டா? தம்மை தாமே என்ன செய்தார்டா? ஒப்பு கொடுத்தார். எதிலிருந்து விடுவிக்கும்படியாக? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அவர் தன்னை தியாகம் செய்தார் என்று நாம் பார்க்க முடியும். ஒன்று தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம், இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து. அவர் யாருங்க? அவர் கடவுளுங்க. நாங்கெல்லாம் யாருங்க? நம்மளாம் மனுஷன், தப்பு செய்வோம் இல்லையா, கோபம் வரும் இல்லையா? அவருக்கு கோபம் வந்திருக்காதா? அவருக்குள்ள அந்த மற்ற இருக்கக்கூடிய அந்த மாமிசத்தினுடைய ஆவியை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாரா? அவர் எப்படி வாழ்ந்து காட்டினா நாம் எப்படி வாழ முடியும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக நமது இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. அவர் பாவம் இல்லாதவர். பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவுக்குள்ளாக திருமுழுக்கை பெற்ற நாம் தியாகம் செய்ய வேண்டும். எதெல்லாம் தியாகம் செய்யணும்? ஃபர்ஸ்ட் பாவத்தை தியாகம் செய்யணும். இது உள்ள வந்துடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? இது உள்ள வந்துடக்கூடாது. இது உள்ள வந்துடுச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை வந்து என்ன ஆகிடும்? நாசமாயிடும். ஒரு முறை தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஒரு முறை தான் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். எப்போ பார்த்தாலும் அவரை சப்பக்கு சப்பக்குன்னு எடுத்து குத்த முடியாது இல்லையா? அவர் ஓங்கி அப்படி கன்னத்துல சப்பக்கு நம்ம அறைய முடியாது. அவருடைய விழாவில ஈட்டி எடுத்து சொல்ல முடியாது, அல்லது எச்சியை காரி தூ அப்படின்னு அவரை துப்ப முடியாது இல்லையா? ஒரு முறை தானே நடக்கும், ஒரு முறை தானே நடந்தது. மறித்ததுக்கு அப்புறம் என்ன இருக்குதுண்டா? நியாயத்திற்பு இருக்கிறது. அவ்வளவுதான், செத்துட்டோம்னு சொன்னா, நம்ம இறங்கட்டும்னு சொன்னா நியாயத்திற்பு. இன்னைக்கு மாத்திக்கலாம், நாளைக்கு மாத்திக்கலாம், அடுத்த வருஷம் மாத்திக்கலாம், இல்ல வருஷ கடைசியில ஒரு வாரம் ஃபாஸ்டிங் பிரேயரை போட்டு ஒரு 40 நாள் உபவாச ஜெபம் இருந்து இந்த பாவத்தை விட்டுடலாம் அப்படின்னா முடியாது. நம்முடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து அவருடைய தியாகம் அவ்வளவு அருமையானது. நம்மள யாராவது ஒரு அடி அடிச்சாங்கன்னா சொல்லுவோம்ல, ஒரு அடி அடிச்சா கூட வாங்கியிருக்கலாம்ப்பா, ஆனா அப்படி ரொம்ப மோசமான வார்த்தையால என்ன பேசிட்டாங்க, ரொம்ப வார்த்தையால என்ன வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, கேவலப்படுத்திட்டாங்க. இயேசுவை பார்த்து என்ன சொன்னார்கள்? இவர் வேசியின் மகன் என்று சொன்னார். இவர் பிசாசுகளுடைய தலைவனை கொண்டிருப்பதாக வேதாகமத்தில். அப்ப அவருடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், அவருடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஒரு பரிசுத்தராச்சு, ஐயா அவன் சொல்லிட்டானே, அவன் சொன்ன சொல்ல நான் அதை செய்யாம விடுறது இல்லை அப்படின்னு சில பேர் பண்ணுவாங்கல்ல.
அவனை கோபப்படுத்திட்டான், அவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டான், அதனால அவனுக்காக நான் தண்ணியை அடிச்சே ஆகுவேன், அவனுக்காக லைட்டா ட்ரெயின் ஊதியே ஆகுவேன் அப்படின்னு பண்ண முடியுமா? அவனுக்காக இந்த காரியத்தை நான் பண்ணியே ஆகுவேன் இல்ல இல்ல என்ன பண்றாங்க இல்லையா? உலகத்துல நம்முடைய தியாகம் எப்படிப்பட்டது, அந்த வாயின் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய தியாகம் பாருங்க எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எவ்வளவு அருமையாக ஒரு அடி அடிச்சா கூட வாங்கிடலாம், ஆனா வாயின் வார்த்தை வந்து தாங்காது. வாயின் வார்த்தைகளால எத்தனை விரோதம் உண்டாகுது, பகை உண்டாகிறது, மோசமான வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகள் அல்ல மோசமான வார்த்தைகளாலே. நம்முடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. யாருமே அவரு வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒருபோதும் பேசினது இல்லையா? நாம எப்படி இருக்கிறோம், நம்முடைய தியாகம் என்னைக்காவது அப்படி அமைஞ்சிருக்கிறதா? மூன்றாவது, அவருடைய தியாகங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். கெஸ்தமனி தோட்டத்திலே தன்னுடைய விருப்பம் எல்லாம், தன்னுடைய விருப்பம் எல்லாம் அவருடைய விருப்பத்திற்கு நேராக ஒப்பு கொடுக்காம, பிதாவே என்னுடைய விருப்பப்படி அல்ல உங்க விருப்பப்படி ஆக கடவுள். நமக்கு எவ்வளவு விருப்பம், நம்முடைய விருப்பம் இன்னைக்கு நடந்து ஆகணும். இன்னைக்கு நான் என்ன நினைச்சனோ அது இந்த மாசத்துல நடக்கணும், இன்னைக்கு நடக்கணும், இன்னைக்கு நடக்கணும்னு சொன்னா அப்புறம் கடவுள் எனக்கு என்னத்துக்கு, கடவுள் எனக்கு என்னத்துக்கு, நான் என்ன நினைச்சனோ அதை வந்து இன்னைக்கு நடந்துதான் ஆகணும். நம்முடைய விருப்பத்தை யாராவது ஒருத்தர் கெடுக்கிறதா இருந்தா நம்ம சும்மா விட்டுடுவோமா? கையில ஒரு செல்போன் இருக்கு உதாரணத்துக்கு, அது அது நம்முடைய விருப்பம், அதை வந்து வேற யாராவது கெடுக்கும்படி, இல்ல அங்க போகாத, இத செய்யாத, இத பண்ணாத அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. புக் எடுத்து படிய, ஏன் படிக்காம இருக்கிற, நம்முடைய விருப்பத்தை கெடுக்கக்கூடிய வார்த்தை ஏதாவது சொன்னா, வேலைக்கு போய தண்டத்துக்கு இருக்கிறியே அப்படின்னு சொன்னா கோபம் வருது இல்லையா? இதெல்லாம் நம்முடைய விருப்பம். ஆனா அந்த கெஸ்தமனை தோட்டத்துல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, சீஷர்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் சொன்னா தப்பாயிடும், தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணுகிறார், ஒரு மணி நேரமாவது விழித்திறந்து சிந்திக்க கூடாதா? நம்முடைய தியாகம் எப்படிப்பட்ட தியாகம், நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது, பிதாவுடைய சுத்தத்தை நாம் செய்கிறோமா என்பதை அவர் தன்னுடைய மரணத்தினுடைய அந்த முடிவு வரைக்கும் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவுடைய சுத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறார். காணிக்கையாக, பலியாக, சுகந்த வாசனையாக இதெல்லாம் ஒப்பு கொடுத்தார். அவருடைய தியாகம் இருக்கும் போது என்னத்தை நம்ம பண்ணிட்டோம், இயேசுக்காய் தேவனுக்காய் என்ன செஞ்சிட்டோம், எத்தனை வருடங்களாக, எத்தனை மாதங்களாக என்ன செஞ்சிட்டோம், என்ன ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒவ்வொரு சகோதர சகோதரியும் குழந்தைகளை என்னவாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம், வாலிபர்களை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம், சபையாகி நாம் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்து கொண்டிருக்கிறோம், தேவனுக்காக என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை அந்த உயிரினுடைய தியாகம் அவ்வளவு மகிமையான. நம்ம எல்லாம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக மனுஷனாக கிறிஸ்து அவரே தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். வெளிநாடு, வெளி ஊரு, இல்ல இந்த மே மாசம்லாம் வரும், நிறைய பேர் டூர் அடிப்பாங்க, அதுல சபையெல்லாம் தெரிய, சபையெல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியும், இல்ல டூருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொந்த பந்தம் எங்கெல்லாம் போகணுமோ அப்படி நிறைய பேர் பயணம் செய்யலாம். பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார் இயேசு கிறிஸ்து. அவருடைய தியாகத்தை பாருங்க, பரலோகத்திலிருந்து எங்க வந்தாரு இயேசு கிறிஸ்து, இந்த பூமிக்கு வந்து 33 வருடம் இல்லையா, அந்த பரலோகத்துல இருந்து வந்து இந்த பூமியிலே நம்ம எல்லாரையும் மீட்டு எடுக்கணும். பிதாவுடைய சித்தத்தை செய்து திரும்பி எங்க போறாரு, திரும்பவும் பரலோகத்துல போய் பிதாவுடைய வலது வருஷத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார்.
வெளிநாடு வெளியூர் அங்க போய் அங்கிட்டனா ஒரு வார்த்தை கூட இல்லை, கண்டுக்கிறது இல்லை, போய் இன்னும் அங்கேயும் செட்டில் ஆயிட்டீங்களா? என்னதான் ஆச்சு? போனா போன இடம், வந்தா வந்த இடம், எதை எதுன்னு கொஞ்சமாவது எங்களுக்கு கவனிங்க பாருங்க. வேணும் இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக தேவனுடைய திட்டத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்த காரியங்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த தியாகத்தை பாருங்க. பரலோகத்துல இருந்து செல்ல பிள்ளையாய் பரிசுத்தர் பரிசுத்தர் போற்றப்படக்கூடிய இடத்துல இருந்தார், பிதாவுடைய வலது பசத்துல உட்கார்ந்திருந்தார் இல்லையா, தேவ தூதர்களுக்கெல்லாம் மேலாக இருந்தார். அப்படிப்பட்டவர் இதுதான் தேவனுடைய திட்டம் முதல் கடைசி வரைக்கும் அது அமைதியை காத்திருந்தார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கும், போன இடத்துல என்ன தியாகம் பண்றோம், வருகிற இடத்துல என்ன தியாகம் பண்றோம், வீட்டுல இருக்கும்போது என்ன தியாகம் பண்றோம், எங்க போனாலும் என்ன தியாகம் பண்றோம், நம்முடைய தியாகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய தியாகத்திற்கு நம்முடைய தியாகம்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்று சொல்ல முடியும். இன்னும் அவருடைய தியாகத்தை குறித்து ஒரு ரெண்டு காரியங்களை சொல்லி நான் ஜபத்துக்குள்ள நடந்து, யாராவது நமக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே கெட்டவனே முடிவு பண்ணிடுவோம், இல்லை யாராவது உங்களையோ என்னையை பத்தி தவறா சொல்லி கொடுத்தனா அவர் வந்து அப்படிப்பட்ட ஆள் தான், அவர் வந்து மோசமானவர் அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிடுவோம், நியாய தீர்ப்பே கொடுத்துருவோம் இல்லையா, அவரை குறித்து அப்படியே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோம், ஆமா கெட்டவங்க அவன் மோசமானவங்க அந்த சரியில்லைங்க அந்த குடும்பம் அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுத்தோம். இயேசு கிறிஸ்து அண்ணா காய்பா ஏறது பிலாத்து இவர்களுக்கெல்லாம் நம்பதாக ஒரு குற்றவாளியை போல அப்படியே மீதியா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் எப்படி இருக்கிறாரு, பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த அட்வொகேட் என்ன பண்ணுகிறாரு, அந்த ஜட்ஜி என்ன பண்ணுகிறாரு, நீங்க என்ன செய்யணும் செய்ய, ஆனா நாம அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை, நம்ம என்ன பண்றது, மன்னிக்கவே இயேசு நம்மளும் மன்னிச்சார் இல்லையா, நமக்கு அதை மன்னிக்கிற குணமே இல்லையே அப்படின்னும் போது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எங்க இருக்கிறது நம்முடைய தியாகம், மன்னிக்க மாட்டோமே இல்ல இல்ல அது திரும்பாத கேஸ், அதை மன்னிக்க மாட்டேன், அது உருப்படாத கேஸ். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை யார் எதை பண்ணினாலும் நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாம் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து நமக்காக பொறுமையாக கூட இருக்கிறார். மனிதன் எந்த நேரத்திலும் தன்னை தாழ்த்த வேண்டும் என்று வேதத்திலே பார்க்க முடியும். எந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையிலும் ஒரு முறையும் தன்னுடைய தேவ வல்லமை தவற பயன்படுத்தவே இல்லை. பசி வருகிறது, இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த சக்தி இல்லாத குடும்பம் வந்து எட்டாம் நாளில என்ன செய்தாருன்னா புறா குஞ்சியை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, ஆடு தரல மாடு தரல, எதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, புறா குஞ்சியை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அப்ப அது என்ன குடும்பம், நியாய பிரமாணத்துல சக்தி இல்லாத குடும்பம். பசி வரும் பொழுது, தாகம் வரும் பொழுது, சோர்வு வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, வழி வரும் பொழுது, தூக்கம் வரும் பொழுது, வேதனையும் பாடமும் அவதூறான வார்த்தைகள் வரும் பொழுது அவர் தியாகம் பண்ண தேவ வல்லமையை தவறா பயன்படுத்தக்கூடாது. நம்ம கொஞ்ச நாள் வந்து அதுக்கு அப்புறம் நான் அவனை முட்டி போட்டு காலி பண்ணிடுவேன், நான் ஜபம் பண்ண காலி இல்லையா, நான் பேசுறேன் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது, இதெல்லாம் நம்முடைய தியாகம், நம்முடைய தியாகம் தேவ வல்லமையை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா நாம் யோசித்து பார்க்க வேண்டும். விசேஷமா இயேசு கிறிஸ்துவின் தியாகத்திற்கும் நம்முடைய தியாகங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறைவுதான், ஆனால் அந்த வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்த்து இனி வருகிற காலங்களிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு தியாகம் இயேசு கிறிஸ்து செய்த நம்முடைய சகோதரர் நம்முடைய மனவாளன் அவரால் முடிந்தது நம்மளாலையும் முடியும் என்கிற தெய்வ பயத்தோடு தெய்வ நடுக்கத்தோடு கூட அந்த பந்தியில் கேட்ட வார்த்தையை போல நாம் தொடர்ந்து நாம் நடந்து கொள்வோமாக தெய்வ தாமே இந்த திரு வார்த்தைகளை ஆசீர்வதித்து நடத்துவார்கள்.